ஏஷியா கப் டோர்னமெண்ட்ல இந்தியன் டீம் பிளேயரான ரோஹித் சர்மாவுக்கு மிகப்பெரிய கேப்டன்சி சவால் காத்துட்டு இருக்கு. ரசிகர்கள் பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்க ஏஷியா கப் வர ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. இந்த டோர்னமெண்ட்டுக்காக ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியன் டீம் யூஏக்கு போயிருக்காங்க. ரோஹித் சர்மா கேப்டன் ஆனதுல இருந்து இப்போ வரைக்குமே வெற்றிகரமான கேப்டனா வந்துட்டு இருக்காரு. குறிப்பா டி ட்வெண்டி கிரிக்கெட்ல அவருடைய கேப்டன்சில வெற்றிகள் தான் அதிகமா வந்திருக்கு. இருந்தாலும் இந்த டோர்னமெண்ட் தான் அவர் ஃபேஸ் பண்ண போற முத பெரிய டோர்னமெண்ட். கோப்பையை ஜெயிச்சு கொடுப்பேன்னு உறுதியோட கேப்டன்சி பொறுப்பேற்றுக்கிட்ட ரோஹித் இதுல தன்னை நிரூபிச்சே ஆகணும். ஏஷியா கப்ல ரோஹித் சர்மா கேப்டன்சி செய்யறது இது முதல் தடவை இல்லை. கடந்த 2018 விராட் கோலிக்கு இன்ஜுரி ஆச்சு, அதனால ரோஹித் சர்மா தான் கேப்டன் ஆனாரு. அப்போ ரோஹித் தலைமையில தான் இந்தியன் டீம் கோப்பையை ஜெயிச்சாங்க. இதுவரைக்கும் ரோஹித் சர்மா தலைமையில 5 தடவை ஐபிஎல் கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். இதே மாதிரி அவர் தலைமையில தான் இந்தியன் டீம் ஏஷியா கப் ஜெயிச்சிருக்காங்க. இது இல்லாம சாம்பியன்ஸ் லீக் டோர்னமெண்ட்லயும் கேப்டனா கோப்பையை ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. இதே மாதிரி தான் நிதாஷ் ட்ரோஃபியும் அவர் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. இதனால ஏஷியா கப்லயும் ரோஹித் சர்மா டீம் தான் ஜொலிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏஷியா கப் டோர்னமெண்ட்ல இந்தியன் டீம் தன்னோட முதல் மேட்சா பாகிஸ்தான் ஃபேஸ் பண்ண போறாங்க. ரெண்டு டீம்ஸும் மோதுற இந்த மேட்ச் வர ஆகஸ்ட் 28ஆம் தேதி துபாயில நடக்க போகுது. கடைசியா இந்தியாவும் பாகிஸ்தானும் 2021 T20 வேர்ல்ட் கப்ல விளையாண்டாங்க. அதுல இந்தியன் டீம் மோசமா தோத்தாங்க. சோ பாகிஸ்தானுக்கு இந்தியா தகுந்த பதிலடி கொடுக்க தீவிரமா தயாராகிட்டு வராங்க. சமீப காலங்களில் T20 ஃபார்மட்ல ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியன் டீம் ஜெயிச்சிட்டே இருக்காங்க. வெற்றி மேல வெற்றி வந்துகிட்டே இருக்கு. கடந்த ஒரு வருஷங்கள்ல எந்த ஒரு T20 இன்டர்நேஷனல் சீரீஸ்லயும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியன் டீம் தோக்கவே இல்லை. சோ ரோஹித் தலைமையிலான இந்தியன் டீம் ஏஷியா கப்பை ஜெயிக்குமா இல்லையா பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.